வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் அன்பழகன். சார், பொதுவா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தா அங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு, எல்லா விஷயமும் வெளிப்படையே பேசுவாரு. இந்த முறை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தவிர்த்திருக்காரு. டெல்லியில என்ன நடந்துங்கிறத வெளிப்படையா அவர் பேசல. பிறகு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு 2 வாரம் ஓய்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்பு பல்வேறு அரசியல் தரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லியில் என்ன நடந்திருக்கும் என்பதை இன்றைக்கு காலையில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம் சூசகமாக உணர்த்தி விட்டார். அதாவது தனியாக போட்டியிட தயாராக இருக்க வேண்டும். 2014 தனியாக போட்டியிட்டு இந்த அளவுக்கு நாம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு டெல்லி அது ரொம்ப நுணுக்கமாக கவனித்து வருகிறது, மைக்ரோ லெவலில் கவனித்து வருகிறது. எனவே மூன்றாவது அணியை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்படி வந்து ஒரு சூசகமாக அவர் உணர்த்தி விட்டார். அதற்கு பிறகுதான் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு. ஒரு வகையில் பார்த்தீர்கள் என்றால் அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தது இதுதான். ஆனால் டெல்லி தலைமை வந்து அதற்கு தயக்கம் காட்டியது. காரணம், தேசிய அளவிலே பல்வேறு நிகழ்வுகள், பாரதிய ஜனதா முன்பிருந்த அளவுக்கு தேர்தலை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளவில்லை. இந்தியா கூட்டணி உருவான பிறகு 350 இடங்களில் ஒற்றைக்கு ஒற்றை என்று பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் பெரும்பாலான இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி வாய்ப்பை இழக்கிறது. இதுதான் சாதாரணமான கணக்கு. இதுதான் சமீப காலமாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் நடந்திருக்கிற ரெய்டுகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றாலே பாரதிய ஜனதாவின் பதற்றம் வந்து தெளிவாகவே தெரியும். அதாவது நமக்கெல்லாம் தெரிந்த ரெய்டுகள் எல்லாமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற ரெய்டைத்தான் நம்ம வந்து அதை பெருசாக பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு மட்டும் இருக்கிற பட்டியலில் பாருங்க, இடி ரெய்டு அட் வெஸ்ட் பெங்கால் மினிஸ்டர்ஸ் ஹவுஸ், ஐடி ரெய்டு டிஎம்கே, டிஎம்கே லீடர்ஸ் ஹவுஸ், ஐடி ரெய்டு இன் பிஆர்எஸ் லீடர் இன் தெலுங்கானா, இடி ரெய்டு இன் சிவமோகா இன் கர்நாடகா. இப்படி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு எம்பி கைது, நியூஸ் கிளிக் பத்திரிகை நிறுவனத்திற்கு சீல். இப்படி ஒரு பெரிய அடக்குமுறை தர்பார் நடக்கிறது. எப்போது அடக்குமுறை தலை தூக்குகிறதோ அப்போது உள்ளத்தில் இருக்கிற பயம்தான் தெளிய வெளியே வரும். இது இந்திரா காந்தி காலத்தில் பார்த்த விஷயம்தான். எமர்ஜென்சி எப்படி வந்தது, இந்திரா காந்தியின் பயம்தான் காரணம். இத்தனைக்கும் 1971 பங்களாதேஷ் யுத்தத்தில் மாபெரும் வெற்றி, அதற்கு பிறகு வந்து பொக்ரான் அணிகுண்டு வெடிப்பு சோதனை, அதில் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. ஆனால் அடுத்த 1.5 வருடத்திற்குள் அவர்களுக்கு அந்த அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்புக்கு பிறகு பெரிய அச்சம் வந்துருச்சு. எனவே அவர்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே அரசியல் பிழையாக அமைந்தன. இறுதியில் வந்து 1977 இந்திரா காந்தி அம்மையார் தோற்கடிக்கப்பட்டார் என்பதில் மீண்டும் வந்தார். அது வரலாறு. இதுபோல பாரதிய ஜனதா ஆட்சி இந்த 9 வருடம் முடிந்த பிறகு பல்வேறு பரிணாம தோல்விகளிலே சிக்கி தவிக்கிறது. அதற்கு பிறகு இந்தியா கூட்டணி. உதாரணமாக இந்தியா கூட்டணியின் அச்சாணி தமிழ்நாடு தான் என்று நினைக்கும் போது தமிழ்நாட்டை தாறுமாறாக பிரதமர் மோடியே தாக்குகிறார். இந்து கோயில்கள் வந்து அரசு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார். இந்து கோயில் நாம் கட்டுப்பாட்டு சட்டம் 1927 நீதி கட்சி. நீதி கட்சி ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணத்தில் ஆட்சி செய்து வந்தது. அதாவது ஒரிசாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்குமான, இங்கே கன்னியாகுமரி வரைக்குமான அவ்வளோ பெரிய பரந்து விரிந்த பிரதேசம் மதராஸ் மாகாணம். நான் சிறுவயது மாணவனாக இருக்கும் போதெல்லாம் மதராஸ் மாகாணம் என்று தான் படித்திருக்கிறேன். 3வது வகுப்பு 4வது வகுப்பு வரைக்கும். 56 காலகட்டத்தில் வந்து மொழிவாரி மாநில பிரிப்புக்கு பிறகு இந்த எஞ்சிய பகுதி நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தோம். 67 அண்ணா காலத்துக்கு பிறகு தமிழ்நாடாக மாறியிருக்கிறோம். அப்போ இந்து கோவில்களில் அரசாங்க கட்டுப்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஒரு பிரிவே அதை ஆதரிக்கிறது. ஒரு சாசனத்தின் நமது ஒரு பிரிவு இந்து கோவில்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லுது. சர் சிபி ராமசாமையர் கமிஷன் 1960 கமிஷனில் இந்த சமய நன்கொடைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், அதாவது மதம் சார்ந்த நன்கொடைகள் நம்ம தரோம் இல்லையா, அதெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு அமைப்பு வேணும்னு பரிந்துரை செஞ்சிருக்கு. 50களுக்கு பிறகு இந்திய சட்ட கமிஷனே வந்து பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனால் திடீரென்று பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இந்து கோயில்கள் சுரண்டப்படுகின்றன. திமுக கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. திமுக கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்தே வந்து இந்து கோயில்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப மேம்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திருக்கோவில்களில் வந்து அன்னதானம். திமுக ஆட்சி காலத்தில் 1000 1000வது கும்பாபிஷேகம் இப்போதான் நடந்து முடிந்தது. திரு சேகர் பாபு அவர்கள் அமைச்சரான பிறகு
இன்னும் சொல்லப்போனால் பழைய திமுக ஆட்சியில் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தது கலைஞர் தான். எப்போதுமே வந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டின் சிறப்பாக பணிபுரிகிற துறைகளில் ஒன்று. அந்த குறைகள் எப்படி வந்தது என்றால், நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்ட போது அந்த குத்தகைதாரர்கள் நிலங்களை திருப்பி கொடுக்க மறுத்தது, கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தது, இதில் இருந்த குறைகளை எல்லாம் நம்ம கலைந்து கொண்டே வருகிறோம். எவ்வளவு நிலங்கள் வந்து மீட்பு செய்யப்பட்டதுனால திருக்கோவில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனால இதெல்லாம் தெரியும். பெரிய ரகசியம்லாம் கிடையாது, பிரதமருக்கு இது தெரியும். இது போக நம்ம 27 இந்த சட்டம் நம்ம கொண்டு வந்தபோது, அதாவது முதல் அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வந்தபோது, இப்போ ரொம்ப மேம்படுத்தியிருக்கோம் அதை. அந்த முதல் சட்டத்திலேயே வந்து ஒரிசா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் இருக்கிற திருக்கோவில்கள் அதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே எல்லா கோவில்கள்லேயும் வந்து அரசாங்கம் இல்லை, திருக்கோவில்களில் மட்டும்தான் அரசாங்கம் இருக்குது, ஹெச்ஆர்சி இருக்குது. இப்போ திருக்கோவில்களில் ஏன் இருக்குன்னா, திருக்கோவில்களுக்கான சொத்து ரொம்ப ஜாஸ்தி. காரணம் பல்வேறு மன்னர்கள் நிலப்பிரபுக்கள்லாம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள். எனவே அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் இதை வந்து நாம் வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பரம்பரையாக அறங்காவலர் சிஸ்டத்தையே நம்ம ஒழிச்சிட்டோம். பரம்பரையாகவே பதவி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதான ஜனநாயகம். 80 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பரம்பரை கிராம முன்சிப்பு, பரம்பரை கர்ணம்லாம் ஒழிக்கப்படுது. ஒரு ஒருவர் வந்து ஒரு கிராம முன்சிப்பின் மகனாக பிறந்த காரணத்தாலேயே அவர் வந்து மீண்டும் கிராம முன்சிப்பாக வருகிறார், கர்ணத்தின் மகனாக பிறந்த காலத்திலேயே மீண்டும் கர்ணமாக வருகிறார். இப்படி ஒரே குடும்பத்தோட ஆதிக்கத்தில் அது சிக்குதுங்கிறதான குறைபாடே. அப்போ இந்து கோயில்களில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி அதே தானே வரும். ஒரிசாவில் வந்து கோவில், இப்போ சோம்நாத் கோயில் உதாரணம் எடுத்துங்க, ஒரு ட்ரஸ்ட்டு கீழே வருது, 50% வந்து கவர்மெண்ட்டு, 50% தனியார். நீங்கள் தனியார்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா வாழ்நாள் அறங்காவலர்கள், வாழ்நாள் அறங்காவலர்களாக தனியாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் மோடி, அமித்ஷா, அப்புறம் வந்து பழைய அத்வானிஜி, இவங்க எல்லாருமே அந்த அறங்காவலர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ அந்த முறைக்கு நம்ம போகணும்னு பிரதமர் சொல்கிறாரா? இப்படி அவருக்கு அந்த குழப்பங்கள் எதனால வருதுன்னா, தோல்வி பயத்தால் வருது. அவர் வந்து ஒரு பிரதமராக பேசவே இல்லை, ஒரு கட்சியோட தலைவராக தான் அவரை பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்த முன் வைக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கட்சியோட தலைவரா இருந்தாலும் பிரதமரா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு அரசு விழா, நலத்திட்ட விழாக்கள் எல்லாம் பேசுறாருல்ல. நம்ம ஆளுநர் வந்து நலத்திட்ட விழாக்கள்ல, அரசு விழாக்கள் எல்லாம் பேசுறாரு, பூணூல் அணிவிக்கிற சடங்கை செய்கிறார். அப்படின்னா பூணூல் போட்டவங்களா உயர்ந்தவங்களா? சரி, ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து முப்புரியே தனது அடையாளமாக வைத்திருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக நான் முப்புரி போடணும்னு நான் சொல்லவே இல்லையே எந்த காலத்திலயும். நீங்க வந்து முப்புரியை அணிவித்து விட்டு இவர்கள்லாம் இனிமேல் பிராமணர்கள் சொல்லிடுவீங்களா? அப்படின்னா அவங்களெல்லாம் கோயிலுக்கு அனுப்பிடுவீங்களா? கருவறைக்குள்ள அனுப்பிடுவீங்களா? இது என்ன மாதிரியான அரசியல்? இந்த அதாவது சனாதன தர்மம், அதை அதை பற்றிய சர்ச்சை எல்லாம் வரும்போது பிரதமரும் இந்த ரீதியில் தான் பேசுறாரு, ஆளுநரும் இந்த ரீதியில் தான் பேசுறாரு. என்ன காரணம்னு பார்த்தீர்கள் என்றால், அது வந்து அந்த தோல்வி பயம்தான். இப்போ அண்ணாமலையும் அதே லிஸ்ட் தான். அண்ணாமலையோட பல நகர்வுகளை பார்த்தீர்கள் என்றால் தோல்வி பயம் அப்பட்டமாக தெரியும். அப்போ அண்ணாமலையை சுவீகரிக்க நினைத்த ஓட்டு வங்கி எது? அதிமுக ஓட்டு வங்கி. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தானே அதிமுக ஓட்டு வங்கி 72 எம்ஜிஆர் காலத்தில் இருந்து. அப்போ அதிமுக ஓட்டு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிச்சுட்டா அப்புறம் அதிமுக மேஜர் பார்ட்னர் ஸ்டேட்டஸே இழந்துடும், மைனர் பார்ட்னர் ஆயிரும், 2026 ஆயிரும். எனவே அவர்கள் கூட்டணியை முறித்து கொண்டார்கள். இந்த கூட்டணியை வந்து பொருந்தா கூட்டணிங்கிறது காலகாலமாக தெரிஞ்ச விஷயம்தாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து சொந்த நிர்பந்தங்களுக்காக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பல காரணங்களுக்காக இருந்தாங்க. இப்போ வேணாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ வேணாங்கிற முடிவு எடுத்ததுக்கு பின்னால் வந்து அண்ணாமலையின் அதிரடியான பேச்சுகள் காரணமாக இருந்ததானா? இருந்தது, அது உண்மைதான். ஆனால் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படியெல்லாம் பேசி தனது ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறானா? தவறு இல்லை. ஆனால் அட் ஹூஸ் எக்ஸ்பென்ஸுங்கிறதான கேள்வி. அதிமுகவோட செலவுல நம்ம வளரணும்னு நினைக்கும் போது அந்த முரண்பாடு வந்து. அண்ணாமலைக்கு வந்து அந்த தோல்வி பயம் இருக்கு அப்படிங்கிறீங்க, தோல்வி பயம் இருக்கிறவரு எதுக்கு ஒரு பெரிய கட்சி பகச்சு அந்த கட்சி வந்து தங்களோட கூட்டணி இல்லாத ஒரு சூழலுக்கு ஏன் தள்ளணும்? அதாவது அண்ணாமலைக்கு வந்து அனுபவம் இல்லை, அவர் 2.5 வருஷம் தான் அவரோட பொலிட்டிக்கல் அனுபவம். ஐபிஎஸ் ஆகுறாரு, ஐபிஎஸ் கேடரா கர்நாடகாவுக்கு போயிட்டாரு. அப்போ நம்ம பேசுற, இப்ப நம்ம பேசுற 1927 பாலிடிக்ஸ், 1950களில் இருந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ், நீதி கட்சி வரலாறு, இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அவரை வந்து ஒரு பெரிய தேசிய கட்சியோட மாநில தலைவராக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் தகுதியானவராக கூட இல்லை, ஏனென்றால் அவருக்கு அதற்கான பயிற்சி கிடையாது. அப்போ அவர் கீழேருந்து மேலே வந்திருந்தாருன்னா அந்த பயிற்சி இயல்பாக கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா என்ன காரணம்? 40 வருஷமா பத்திரிகையாளனாக இருந்து எழுதிக்கிட்டே இருக்கோம்,
அப்ப இயல்பாக நம்ம இதெல்லாம் பேசுறோம், கம்பேரிட்டிவா நம்ம நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் மேஜர் பார்ட்னர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் எதிரொலிக்கும் இல்லையா. இப்போ 1980 சட்டமன்ற தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஆளுக்கு சரிவாதி, அதாவது 50-50 இந்த ரேஷியோவில் வந்து அவங்க கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. எம்பி சுப்பிரமணியம் தலைவர், நான்லாம் பத்திரிகை அளப்போம், எம்பி சுப்பிரமணியம் இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்லி ரொம்ப வலியுறுத்தி திமுக பலவீனமாக இருக்கு, 50-50 அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி கடைசியில் 50-50 தான் நின்னாங்க. 117 சீட்டு ரெண்டு பேரும் தோல்வி தான் கிடச்சிது. அதோடு வந்து கலைஞர் வந்து இந்த விஷ பிரச்சனைக்கெல்லாம் அவர் தயாராகவே இல்லை. அப்போவுமே அவர் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, எலியும் தவளையும் காலை கட்டிட்டு தண்ணியில் நீந்தின கதை, ஒன்று தரைக்கிழுத்துது ஒன்று தண்ணி கிழுத்துது, இதே உதாரணம் தான் அவர் சொன்னார். இது பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். 2001 சட்டமன்ற தேர்தல் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 24 இடமோ 25 இடமோ பாரதிய ஜனதாவுக்கு 2001 கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக போச்சு. காரணம், மத்திய மந்திரி சபையில் அவங்க பதவி வச்சாங்க, ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறதுனால தமிழ் மாநில காங்கிரஸ் வர முடியல, காங்கிரஸ் கட்சி வர முடியல, பாமக அதுக்கு முந்தையே விலகிருச்சு. ஸோ ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள். அதோடு வந்து இந்த விஷ பரீட்சைக்கு கலைஞர் தயாராக இல்லை. 2003 அவர் விலகிட்டார், 2004 காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டார். அதாவது 6 நதர்வேர்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால், மாநிலத்தில் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றோ அல்லது ஆட்சி அமைக்க வேண்டும் என்றோ நினைக்கிற தேசிய கட்சிகளோடு மாநில கட்சி உறவு வைக்காது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் பொருந்தும், உத்தரப்பிரதேசத்துக்கும் பொருந்தும். போன முறை வந்து காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் வந்து நிறைய இடங்களை பெற்று ரொம்ப கொஞ்சம் இடங்களை ஜெயித்தாங்க. அதனால தான் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற முடிஞ்சது. அதோடய அவங்க வந்து இந்த ஆட்டத்துக்கே வரலன்ட்டாங்க. அப்போது மாநில கட்சி பலமாக இருக்கும்போது நீ மத்திய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் பணிஞ்சு தான் போகணும், இல்லை நீங்கள் சொந்தமாக வளரணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தனியாக வளர்ந்துக்குங்க, அவ்வளோதானே. இப்போ சீமான் இருக்காரு, எல்லாரையும் எதிர்க்கிறாரு, அவர் அவரோட ஓட்டு வங்கியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே வர்றாரு. ஒரு 100 வருஷத்துக்குள்ளே ஒரு 35% ஓட்டுக்கு வந்துடுவார். நீங்களும் அப்படி தான் வருவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தால் வந்து உங்கள் ஓட்டு வங்கியை உயர்த்ததுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அது வரைக்கும் கட்சிக்காரன் எல்லாம் சும்மா இருப்பலாம். எல்லாருக்கும் அரசியல் கனவு இருக்குது, எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், இல்லை வந்து ஒரு கவுன்சிலராகவாச்சும் ஆகலான்னு அரசியல் கனவோடு தானங்க கட்சிக்கு வரான், இல்லைனா கை காசு செலவு பண்ணிட்டு எதுக்கு கட்சிக்கு வரணும். நான் ஏன் காசு செலவு பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைக்குங்கிறதானே என் கேள்வி. இதெல்லாம் தேச சேவைக்கு வராங்களா இவங்கெல்லாம், அதெல்லாம் கிடையாதுங்க. அரசியல் என்பதும் ஒரு வகையான கனவு தான், அந்த கனவுக்குள்ளே தான் எல்லாரும் வராங்க. கனவு நிறைவேறலைன்னா விரக்தி தான் வரும். அண்ணாமலைக்கு இப்போ ஒரு விரக்தி வந்திருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அவர் ஏதோ ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்னு சொல்லிட்டு அவர் பேட்டி எடுத்து கொடுப்பாரு, இப்போ பம்மி பதுங்குறாரு. இப்போ அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்து எங்கே நகருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திரும்பவும் அதிமுக தங்களோட கூட்டணி இணைச்சிக்க விரும்புகிறாங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேற ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாரு, இது 2 கோடி தொண்டர்களோட முடிவுன்னு சொல்லிட்டாரு. திரும்ப அவரால் சேர முடியாத நெருக்கடி ஒரு உருவாயிருக்கு. இப்போ அடுத்து என்டிஏ கூட்டணி பாஜக என்ன சார் காண்பது? பாரதிய ஜனதா தனி அணி தான், அது இன்றைக்கு இந்த கூட்டத்திலேயே ஓரளவுக்கு அதை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட அது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. யார் இருப்பாங்கங்கிறதான் கேள்வி இப்போ. அதாவது அதிமுக கூட்டணி தனி கூட்டணி, அதற்கு யார் இருப்பார்கள்ங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் வந்து நேற்று வந்து தமிழ்முன்னன் சாரி போய் பார்த்தது. ஸோ அவங்க மைனாரிட்டி ஓட் பேங்கை நாங்கள் இழக்கலை அப்படிங்கிறத காட்ட விரும்புகிறாங்க. அடிப்படையிலேயே இதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குங்க. சிறுபான்மை ஓட்டு வங்கின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வங்கி தான் இல்லையா? அது தவறு. சிறுபான்மை ஓட்டு வங்கியில் மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்குது. இங்கே சென்னையில் தெலுங்கு மொழி பேசுகிறவங்க ஓட்டு வங்கி 18%, இந்தி மொழி பேசுகிறவங்க ஓட்டு வங்கி இருக்குது. நீங்கள் மதுரை எடுத்துங்க, தெலுங்கு மொழி பேசுகிற ஓட்டு வங்கி இருக்குது. கோயம்புத்தூர் எடுத்துங்க, தெலுங்கு மொழி பேசுகிற ஓட்டு வங்கி இருக்குது. சில பார்டரில் கன்னட மொழி பேசுபவர்கள் ஓட்டு வங்கி இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா மலையாள மொழி பேசுபவர்கள் ஓட்டு வங்கி இருக்குது, மொழி சிறுபான்மையினர். இது வந்து அதிமுகவுக்கு நிறைய இருந்துச்சுங்க. அதாவது இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமிய ஓட்டு வங்கி திமுகட்ட இருந்த மாதிரி மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அதிமுகட்ட இருந்தது. அந்த மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியிலையும் பாரதிய ஜனதா கை வைக்கும் போது அது கீழே இருந்து அந்த ஃபீட்பேக் வரும்போது, ஊர்களிலிருந்து வரும்போது 2 கோடி தொண்டர்களின் விருப்பம் என்று எடப்பாடி சொல்றாரு. ஜெயலலிதா அவர்களை பற்றி ரொம்ப இழிவா பேசினதாக விமர்சனம் வைத்த போது என் மனைவி வந்து ஜெயலலிதாவிட எத்தனையோ மடங்கு ஆளுமை நிறைந்தவர்கள்லாம் அண்ணாமலை சொன்ன பிறகு
எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, பிரதமருக்கு வலது பக்கம் தானே அவர் உட்கார்ந்து இருந்தாரு, அப்போ அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தெரியதானே செய்யும். 11ஆம் தேதி சொன்னாருங்க அண்ணாமலை அண்ணா தேவர் சர்ச்சை, இவங்க எப்போ ரியாக்ட் பண்ணார் ஜெயக்குமார், 4-5 நாள் கழிச்சு. ஸோ அதெல்லாம் காரணம் இல்லை. அப்போ எது காரணம்? எது காரணம்னா 2026 நம்ம மைனர் பார்ட்னர் ஆயிடுவோமோங்கிற பயம்தான் காரணம். அப்படின்னா என்ன வரும்? பாரதிய ஜனதாவோட தனி கூட்டணினா யார் யார் அந்த பக்கம் போவாங்க? இதானே இப்ப கேள்வி. சார், இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்ததுக்காக அவருக்கு ரெண்டு விதமான பிரச்சனை சொல்லப்படுது. ஒண்ணு, இடி போன்ற விஷயங்கள் வந்து அவரோட சகாக்கள் அமைச்சர் சகாக்கள் மீது தொடர்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது, ஏகநாசிண்டே ஆபரேஷன் ஒண்ணு சொல்லப்படுது. இது ரெண்டும், இது கூட இன்னொன்னு கட்சியின் சின்னம் ரெட்டலை முடக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதை கூட மருதலகாஜ் கூட கேள்வி எழுப்பியிருந்தாரு, அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா திமுக சாதகமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மூணு விதமான பிரச்சனைகள் இபிஎஸ்எம்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி அவர் சமாளிப்பான்னு பார்க்கணும். இடி எல்லாம் சமாளிக்க தாங்க செய்யணும். இப்போ மற்ற கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்குது இந்த இவர் சிசோடியா கேஸில். ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக பெனிஃபிஷியரி ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இந்த லிக்கர் ஸ்கேமில். ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து நீங்கள் ஏன் வந்து சேர்க்கலைன்னு கேட்குது. சிசோடியா வந்து பெனிஃபிஷியரி இல்லை, ஆனால் பார்ட்டி பெனிஃபிஷியரிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட வியூ. இப்போ வந்து அதை சேர்க்க போகிறாங்க. அதாவது இந்திய வரலாற்றிலேயே இடி வழக்கில் ஒரு கட்சியை சேர்க்க போறாங்க. அப்போ அது அதே நிலைமை தானே எல்லாத்துக்கும் வரப்போகுது. திமுகவோட செந்தில் பாலாஜி அந்த காலகட்டத்தில் வந்து அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லாதது தப்புங்கிறதா நான் வந்து எவ்வளோ விவாதங்களை எடுத்து சொன்னேன். அப்படியான உரிமை வந்து பிஎம்எல்ஏல இல்லை. இந்த மின்தானத்தை சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பாகவே கொடுத்துருச்சு, வேறொரு வழக்கில் அது தீர்ப்பாக கொடுத்துருச்சு. நீ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லணும், அன்கோஆபரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவன் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி என்ன சொன்னாங்க, அன்கோஆபரேட்டிவ். இதே மாதிரி தான் எல்லாரையும் சொல்கிறாங்க இடி மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள். அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், அது நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் அன்கோஆபரேட்டிவ், அப்படி தானே? அது எப்படி இயற்கை நீதி ஆகும்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது. இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார் 2014-15 வந்து ஜாப் ஸ்கேம், அது தனிக்கதை. ஆனால் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் ரூல் ஆஃப் லாவில் இருக்கணும்ல, சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி எது? டியூ ப்ராசஸ், உரிய நடைமுறைகள், அதுதான் சட்டத்தின் ஆட்சி. இப்போ அது இல்லை, இடி சட்டத்தின் ஆட்சி நடத்தலை, டியூ ப்ராசஸ் இல்லை, நீ டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். பயங்கரமான குற்றச்சாட்டு இடி மேரில், வேறொரு வழக்கில். அப்போ அண்ணாதிமுகவுக்கும் இடி வரத்தான் செய்யும், அதை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது தான், வேற வழி இல்லையே. தேர்தலுக்கு கொஞ்சம் மாதம் தானே இருக்கு, எதிர்கொள்ளலாம்னு நினச்சிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இடியா 2026 யோசிக்கும் போது 2026 தானே அவங்களுக்கு தெரியும். முக்கியமாக ஷிண்டே மாதிரி இவர் போயிடுவார், நம்ம எக்ஸ் மினிஸ்டர் வேல்மணி போயிடுவார், முன்னாள் மினிஸ்டர்கள் எல்லாம் எழுத்துருவாங்க அப்படின்னா எங்கே போவாங்க? பிஜேபிக்கா போவாங்க? பிஜேபிக்கு போய் என்ன பண்ண, எப்படி ஜெயிக்க முடியும்? பிஜேபியில் நாளைக்கு வாசன் போகிறதா பிஜேபி அணியிலே இருக்காருன்னு வைங்க, எப்படி ஜெயிப்பார் வாசன்? வாசன் யாரோ ஒருத்தருக்கு எம்பி சீட் வாங்கி தராரு, வாசன் கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கவங்கலாம் யாரு? எம்எல்ஏ ஆகணும்னு தானே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பட்டுக்கோட்டையிலையோ இல்லைன்னா வந்து திருவையாறுலையோ வந்து ஒரு எம்எல்ஏ வாசன் கட்சியில் ஒரு எம்எல்ஏ டிக்கெட்டு பிஜேபியில் நிற்கிறதா வச்சுக்கோ, பிஜேபி ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிச்சிருவாங்களா அவங்க? அண்ணாதிமுக ஓட்டு வேணும்ல. இப்போ வேலூரில் வந்து ஏசி சண்முகம் வந்து பிஜேபி ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிச்சிருவாரா? ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்கலாம், எப்படி ஜெயிப்பாரு? அப்போ சிக்கல் இதில் என்னன்னா, யார் மேஜர் பார்ட்னருங்கிறது தான் கேள்வி. திமுக மேஜர் பார்ட்னர், அவங்க கூட்டணியில் மாற்றுக்கிறதே கிடையாது, திமுக ஓட்டை வச்சு தான் ஜெயிக்க முடியும். அதிமுக மேஜர் பார்ட்னர், அதிமுக ஓட்டை வச்சு தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னா அதிமுகவுக்கு அடங்கித்தான் பிஜேபி போகணும். அடங்க மாட்டோம், எங்க இஷ்டம், நாங்கள் வந்து தனியாக வளரணும், நாங்கள் எத்தனை நாளைக்கு மைனர் பார்ட்னராக இருக்கிறதுங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புனீங்கன்னா இப்பவுமே ஓடி போங்க. இப்பவே நீங்க வந்து முயற்சி பண்ணிக்க, ஏன் என்னோட செலவுல நீங்க எப்படிங்க முயற்சி பண்ண முடியும்? சார், இப்ப அதிமுகக்குள்ள ஏகநாசிண்டே ஆபரேஷன் அப்படிங்கிறது கட்சியை உடைக்காம கட்சிக்குள்ளேயே ஏற்கனவே இருந்த மாதிரி ஓபிஎஸ் யூபிஎஸ்ங்கிற மாதிரி இப்ப இபிஎஸ் பிளஸ் எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தலைமை கொண்டு வரணும், அதுக்கடுத்த ஒரு இடத்துல குவியாம தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி மேற்கொள்ள சொல்லப்படுது. எனக்கு என்னமோ அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. என்ன காரணம்னா, யாராக இருந்தாலும் எம்பி கனவு எம்எல்ஏ கனவு இந்த ரெண்டு தான் வந்து ஒரு 2ஆம் கட்ட அல்லது முதல் கட்டத்துக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற தலைவர்களுக்கு அதுதான் இருக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் சொல்கிற யாருக்கும் எம்பி கனவு கிடையாது, எம்எல்ஏ கனவு உண்டு. அப்போ எம்எல்ஏவா எப்படி ஜெயிக்க, அதை சொல்லுங்கள்.
நான் சிந்தே ஆயிட்டேங்க. ரைட்டு, சிந்தேவே மகாராஷ்டிராவில் அடுத்த தேர்தலில் ஜெயிப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் உறுதியாக என்ன சொல்ல முடியும், வேலுமணி வந்து அதிமுகவில் இல்லாமல் அதிமுகவுக்குள்ளேயே இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அதிமுக அணியில் ஜெயிக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. கட்சிக்குள்ள பிரச்சனைகளை எழுப்பலாம், அது அந்த கேள்விகளை எழுப்பலாம், அது நமக்கு தெரியாது. அதெல்லாமே உள்ளரங்க கூட்டங்களில் நடக்கிற விஷயம்தான். 2026 பிறகு கூட்டணி மீண்டும் சேரலாம், அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் மாறுதல்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, 2024 தேர்தலுக்கு மூன்றாவது அணி வந்தா நாலாவது அணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா மூணு அணிலையும் இடம் கிடைக்காத ஒரு கோஷ்டி இருக்கும். நாலாவது அணி வந்தா அஞ்சாவது அணியும் வந்துடும். ஏன்னா சீமான் என்ன பண்ணுவார், எந்த அணிக்கு போவார், கமல் என்ன பண்ணுவார், எந்த அணிக்கு போவார். அப்போ பலமுனை போட்டி என்பதுதான் 2024 களம். அதுல நேஷனல் அஜெண்டா எது செட் ஆகும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு எதிர்கட்சியில் கேள்வி எழுப்பும்போது வந்து நாட்டையே சாதித்திய பிளக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேற்று டெல்லியில ஆனது தானே, எத்தனாயிரம் வருஷமா இங்க ஜாதி இருக்கு, இனி என்ன புதுசா பிளவுபடுத்துறதுங்கிறது மத அடிப்படையில் பிளவுபடுத்துறது. அதுதான் பிரிட்டிஷ் சிஸ்டம். இந்துக்களுக்கும் முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு இடையில பிரிவினையை ஏற்படுத்தியது யார், பிரிட்டிஷார். அப்படித்தானே பாகிஸ்தான் வந்துச்சு. அது வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா அகண்ட பாரதமா தானே இருந்தாங்க. ஜின்னாவுக்கு அந்த கனவை ஊட்டியது யார், பிரிட்டிஷ். இப்பவும் அதே பிரிவினையை தானே பாரதிய ஜனதா கை கொள்ள நினைக்கிறது. அப்போ ஜாதி வாரியாக பிளவுபடுத்துவதை விட மத வாரியாக பிளவுபடுத்துவது ஆபத்தானது இல்ல. அந்த அஜெண்டா 2024 தேர்தல் அஜெண்டாங்கிறது அந்த சாதிவாரி கணக்குன்னு சொன்னீங்க, அது என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணணும் பாக்குறீங்க சார்? இப்ப அந்த விஷயத்தை எதிர்கட்சியில் எடுக்கிறாங்க, எதிர்கட்சியில வந்து ஒரு இந்து வெறுப்புணர்ச்சியே சாதிக்கு தான வெறுப்புணர்ச்சி தூண்டான்னு சொல்லி பிரதமர் மோடி போராடங்க பிரச்சாரம் செய்யறாரு. இப்ப அந்த விஷயத்த இந்திய கூட்டணி எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி ஜாதிவாரி கணக்கெடுப்பா வலியுறுத்தும். இந்த இப்ப ஒரிசா ஜாதிவாரி சர்வே போட போது வலியுறுத்துவாங்க, அதை நேஷனல் அஜெண்டாவா கொண்டு வாங்க. 1931 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம் நேஷனல் சென்சஸ்ல. 2011 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கடைசியில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணியிருக்கோம். 13 சென்சஸ் ரிப்போர்ட் வந்தப்போ அது இல்லை. 14 மோடி அரசு வந்துச்சு, அவங்க வெளியிடவே இல்லையே இது வரைக்கும். வெளியிட வேண்டும் என்பது ஒரு அஜெண்டாவாக செட் ஆகும், அவ்வளோதான். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமாகவும் ரொம்ப ஆழமாகவும் கூட பதிலை வழங்கிட்டு மிக்க நன்றி. இந்த நேரத்தில்